அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி மாத நட்சத்திர பலன்கள். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த மாதம் உங்கள் வாழ்வில் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் என்பதை இந்த பதிவில் நாம் சற்று தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன் நம்முடைய ஆஸ்ட்ரோ சிவம் தமிழ் யூடியூப் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம், மீன ராசி ஆகும். ரேவதி நட்சத்திரம் மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களது ராசியாதிபதியான குரு பகவான் உங்களது ஜென்மத்தில் வலிமையாக இருப்பதும், உங்களது பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் உங்களது நான்காம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் அதிபதியான புத பகவான் சூரிய பகவானுடன் சேர்ந்து புதாதி யோகமைப்பில் மிக வலிமையாக இருப்பதினால் இந்த மாதம் தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சிகளும் மேன்மைகளும் கிட்டக்கூடிய அனுகூலமான சூழல்கள் உண்டாகும். மனரீதியாக தொழிலை பற்றி இருந்த சில கவலைகள் பய உணர்வுகள் இந்த மாதம் நீங்கி தொழிலில் ஏற்றத்துடன் பயணிக்கக்கூடிய நல்ல அனுகூலமான சூழல்கள் ஏற்படும். சில தேவையற்ற சிக்கலான எண்ணங்கள், சில மறைமுக எதிர்ப்பாளர்கள், போட்டியாளர்களால் தொழில் ரீதியாக ஏற்பட்ட சில இன்னல்கள் இந்த மாதம் நீங்கும். ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களது தொழில்ஸ்தானத்தில் வலிமை பெற்று புத்தி கூர்மைக்கு சிறந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய புத பகவானுடன் சேர்ந்து இந்த மாதம் உங்களது தொழில்ஸ்தானத்தில் பயணிப்பது மிகப்பெரிய நல்ல விஷயமாகும். அதனால் தொழில் ரீதியாக ஏற்றங்களையும் உயர்வுகளையும் காணக்கூடிய அற்புதமான பலன்கள் ஏற்படும். தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரிகின்ற ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக இருந்த கடுமையான மன அழுத்தங்கள், அதிகப்படியான பணி சுமைகள் இந்த மாதம் சற்று நீங்கும். தொழிலில் உற்சாக மனநிலையுடன் பணிபுரியக்கூடிய நல்ல வாய்ப்பும் பாக்கியதைகளும் ஏற்படும். உங்களது லாபஸ்தானத்தில் சுக்கர பகவான் மிக வலிமை பெற்று அமர்ந்திருப்பதினால் இந்த மாதம் தொழில் ரீதியாக நல்ல ஏற்றங்கள் ஏற்படும். தேவையற்ற விரயங்கள் கட்டுக்குள் வரும். சேமிப்புகள் பெருகக்கூடிய நல்ல சூழல்கள் உண்டாகும் என்று குறிப்பிடலாம். சுயத்தொழில் செய்கின்ற அனைத்து ரேவதி நட்சத்திரக்காரர்களும் சுயத்தொழில் ரீதியாக இந்த மாதம் நல்ல லாபங்களையும் நிறைவான உயர்வுகளையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். சுயத்தொழில் ரீதியாக இருந்த மனக்கவலைகள், எவ்வளவு கடுமையாக உழைத்தாலும் பொருளாதார ரீதியாக ஏதாவது ஒரு பற்றாக்குறைகளும் விரய செலவுகளும் ஏற்படுகிறதே என்ற மனக்குழப்பங்கள் இந்த மாதம் சற்று நீங்கி தேவையற்ற விரயங்கள் கட்டுக்குள் வரும். சேமிப்புகள் பெருகும். புதிய ஆர்டர் சார்ந்த முயற்சிகளுக்கு நல்ல ஒத்துழைப்பும் அனுகூலமான சூழல்களும் கிட்டக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு அதிகம் என்று குறிப்பிடலாம். அதே போல் அரசு துறையில் பணிபுரிகின்ற ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில் ரீதியாக இருந்த சில சிக்கல்கள், சில மறைமுக எதிர்ப்பாளர்களால் ஏற்பட்ட தொழில் ரீதியான சில பிரச்சனைகள் இந்த மாதம் நிவர்த்தியாகும். மேலதிகாரிகள் மற்றும் உயர்ந்த அரசியல் பொறுப்பில் இருக்கின்ற சில முக்கிய பொறுப்பாளர்களால் நல்ல ஆதாயத்தையும் அனுகூலமான பலன்களையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ஏனென்றால் பெரிய மனிதர்களை குறிக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களது பத்தாம் இடத்தில் மிக வலிமையாக பயணிப்பதினால் பெரிய மனிதருடைய அறிவுரையும் ஆலோசனைகளும் உங்களுக்கு அரசு துறை ரீதியாக நல்ல உயர்வுகளை ஏற்படுத்தும் என்று குறிப்பிடலாம். வெளிநாட்டு சார்ந்து தொழில் செய்கின்ற ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை ஜனவரி 17 தேதிக்கு மேல் விரயத்தில் சனி பகவான் வருகிறாரே, தேவையற்ற விரயங்களை ஏற்படுத்தி விடுவாரோ என்ற மனக்கவலைகள் உங்களுக்கு சற்று மிகுதியாக இருக்கலாம். நிச்சயம் அது போன்ற பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படாது. தொழில் ரீதியாக இந்த மாதம் நல்ல ஏற்றங்களையும் உயர்வுகளையும் காணக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த சில சிக்கல்கள், தேவையற்ற பணம் சார்ந்த பிரச்சனைகள் இந்த மாதம் அகன்று வேலையில் இருந்த மன அழுத்தங்கள் குறைந்து வெளிநாட்டு சார்ந்த தொழில் ரீதியாக ஏற்றங்களையும் நல்ல உயர்வுகளையும் காணக்கூடிய அற்புதமான சூழல்கள் உங்களுக்கு அமையும் என்று குறிப்பிடலாம். ரேவதி நட்சத்திரக்காரருடைய குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரை உங்களது குடும்பஸ்தானத்தில் இந்த மாத தொடக்கத்தில் உங்களது பூர்வ புண்ணியாதிபதியான சந்திர பகவான் இருந்து இந்த மாதம் தொடங்குவது மிகப்பெரிய சிறப்பம்சமாகும். இந்த மாதம் குடும்ப தேவைகளை திருப்தியுடன் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு கையில் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். மன ரீதியாக இருந்த நெடுநாளைய சிக்கல்களுக்கும் குழப்பங்களுக்கும் இந்த மாதம் சற்று தீர்வுகளும் நிவர்த்திகளும் கிட்டக்கூடிய அனுகூலமான சூழல்கள் உண்டாகும். அதே போல் பொருளாதாரம் சார்ந்து இருந்து வந்த தடுமாற்றங்கள் இந்த மாதம் நீங்கும். நெடுநாளாக இருந்த சில கடன் பாக்கிகள் வசூலாகக்கூடிய வாய்ப்புகளும், தீர்க்கவே முடியாது என்று எண்ணிக்கொண்டிருந்த சில சிக்கலான கடன் பிரச்சனைகளுக்கு இந்த மாதம் நிவர்த்திகள் காணக்கூடிய அற்புதமான சூழல்களும் உங்களுக்கு ஏற்படும்.
அதே போல எண்ணிய காரியங்களை விரைந்து முடிக்கக்கூடிய மனோதைரியங்களும் ஆற்றல்களும் உங்களுக்கு மேம்படக்கூடிய அற்புதமான சூழல்கள் இந்த ஜனவரி மாதம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் என்று குறிப்பிடலாம். கல்வி கற்கின்ற ரேவதி நட்சத்திரக்கார மாணவ மாணவிகளை பொறுத்தவரை கல்வி ரீதியாக இருந்த சில தொந்தரவுகள், மன இறுக்கங்கள் இந்த மாதம் சற்று தளரும். கல்வியில் நல்ல உயர்வுகள் ஏற்படும். கடந்த இரண்டொரு மாதங்களாக கல்வி ரீதியாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஞாபக மறதிகள் நீங்கி கல்வியில் ஆர்வமுடன் படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அனுகூலமான சூழல்களும் உங்களுக்கு அமையும் என்று குறிப்பிடலாம். ரேவதி நட்சத்திரக்காரருடைய காதல் விஷயங்களை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களது காதல் ஸ்தானாதிபதி உங்களது குடும்பஸ்தானத்தில் இருந்து இந்த மாதம் தொடங்குவது மிகப்பெரிய நல்ல சிறப்பாகும். அதனால் காதலருக்குள் இருந்து வந்த உட்பூசல்கள், சில மனக்கசப்புகள், சில தேவையற்ற ஊடல்கள் நீங்கி கூடல்கள் அதிகரிக்கும். மனதில் தெளிவும் உற்சாகமும் மேலோங்கும். சில காதலருக்குள் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் இந்த மாதம் நீங்கி நல்ல ஏற்றங்கள் ஏற்படும் என்று குறிப்பிடலாம். உங்களது ஏழாம் இடமான களத்தரஸ்தானாதிபதியான புத பகவான் இந்த மாதம் ஒளிகிரகமான சூரிய பகவானுடன் சேர்ந்து பயணிப்பது நல்லதொரு சிறப்பாகும். அதனால் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த ஈகோ சார்ந்த பிரச்சனைகள், பணம் சார்ந்த பற்றாக்குறைகள் இந்த மாதம் நீங்கும். இருவருக்குள்ளும் அன்பும் அக்கறையும் புரிதல் உணர்வும் மேம்படக்கூடிய நல்ல சூழல்கள் உங்களுக்கு அமையும் என்று குறிப்பிடலாம். உங்களது மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வலிமையாக இருப்பதினால் எந்த விஷயத்திலும் சற்று அவசரத்தன்மைகள் மேலோங்கலாம். அதனால் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் சற்று நிதானத்துடன் யோசித்து செயல்படும் பட்சத்தில் மிகப்பெரிய வெற்றிகளையும் நல்ல உயர்வுகளையும் காணக்கூடிய அற்புதமான சூழல்கள் உண்டாகும். ஏனென்றால் வேகத்திற்கு அதிபதி உங்களது முயற்சி ஸ்தானத்தில் இருப்பதினால் நீங்கள் எதிலுமே வேகமாக செயல்படக்கூடிய மனோதன்மைகள் மேலோங்கலாம். அதனால் அதில் மட்டும் சிறிது கவனம் செலுத்தினால் போதும், மற்றபடி நல்ல ஏற்றங்கள் ஏற்படும். உங்களது ஆறாம் இடமான நோய் ஸ்தானத்தை பொறுத்தவரை நோய் ஸ்தானத்தை இதுவரை பார்த்து கொண்டிருந்த சனி பகவான் இனி உங்களது நோய் ஸ்தானத்திலிருந்து தன்னுடைய பார்வையை இந்த மாதம் அகற்றுவது நல்லதொரு சிறப்பாகும். அதனால் உடல் ரீதியாக இருந்த ஒற்றை தலைவலி சார்ந்த பிரச்சனைகள், கழுத்துக்கு பின்பகுதி சார்ந்த சில தொந்தரவுகள், நரம்பு சார்ந்த சிறு சிறு சிக்கல்கள், வயிறு உபாதை சார்ந்த சில சிக்கல்கள் இந்த மாதம் நீங்கி உடல்நிலையில் நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான சூழல்கள் ஏற்படும். மனோதிடங்களும் தன்னம்பிக்கைகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். நெடுநாளாக மனரீதியாக இருந்த சிறு சிறு பய உணர்வுகள் இந்த மாதம் அகலக்கூடிய நல்ல சூழல்கள் உண்டாகும் என்று குறிப்பிடலாம். உங்களது ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பொறுத்தவரை பாக்கியஸ்தானாதிபதி மூன்றாம் இடத்தில் வலிமை பெற்று பயணிப்பதினால் சில சித்தர்கள் சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதன் மூலமாக சித்தர்களுடைய பரிபூர்ண ஆசிகள் கிட்டக்கூடிய வாய்ப்புகளும் அனுகூலமான சூழல்களும் உங்களுக்கு ஏற்படும் என்று குறிப்பிடலாம். அதே போல் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஜென்மத்தில் குரு பகவான் வலிமையாக இருந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக உங்களது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை பார்ப்பதினால் ரேவதி நட்சத்திரக்காரருடைய குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். பெற்ற குழந்தைகளால் நல்ல உயர்வுகளையும் முன்னேற்றங்களையும் காணக்கூடிய நல்ல சூழல்களும் பாக்கியதைகளும் உங்களுக்கு ஏற்படும் என்று குறிப்பிடலாம். பொதுவாக ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த மாதம் பல முக்கிய கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பது நல்ல சிறப்பம்சமாகும். ஜனவரி 17 தேதிக்கு மேல் சனி பகவான் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் வருகிறாரே என்று பயப்பட தேவையில்லை. நிச்சயம் சனி பகவான் உங்களுக்கு சுப விரயங்களை ஏற்படுத்தக்கூடியவையாக இருக்கும். அதனால் வீடு சார்ந்த முயற்சிகளாகட்டும், இடம் வாங்குவது சார்ந்த முயற்சிகளாகட்டும், அது சார்ந்த முயற்சிகள் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கிட்டும். அதன் மூலமாக சேமிப்புகளும் தனலாபங்களும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் என்று குறிப்பிடலாம். இந்த மாதத்திற்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு ரேவதி நட்சத்திரக்காரர்களும் உங்கள் வீட்டருகிலுள்ள சிவபெருமான் ஆலயத்திற்கு திங்கட்கிழமையன்று தவறாது சென்று உங்கள் நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர எம்பெருமானுடைய பரிபூர்ண அருள்கடாட்சம் உங்களுக்கு கிட்டும். அதன் மூலமாக உங்கள் சுயஜாதகத்தில் ஏதாவது சிறு சிறு தோஷங்கள் இருந்தாலும் அத்தனையும் நிவர்த்தியாகி நல்ல மேன்மைகளை இந்த ஜனவரி மாதம் நீங்கள் பெறுவீர்கள் என்று குறிப்பிடலாம். நன்றி, வணக்கம்.